இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட டைம் பயன்படுத்தி வயதானவங்களை இளமையா மாற்ற முடியும்னு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தம்பதி முப்பத்தி கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சிருக்கிறது அம்பலமாக இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் கிட்வாய் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால தெரபி சென்டர் நடத்திட்டு வராங்க ராஜீவ் குமார் தூபே மற்றும் அவருடைய மனைவி ராஷ்மி தூபே இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய தெரப்பி சென்டர்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல தயாரிக்கப்பட்ட ஒரு டைம் மிஷின் அறுபது வயது ஆனவங்களை கூட இருபத்தைந்து ஐந்து வயதா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க வயது அதிகமாகிறதுக்கு காரணம் காற்றுல ஏற்படக்கூடிய மாசுதான்னு அதனால ஆக்ஸிஜன் தெரப்பிய தங்களுடைய சென்டர்ல எடுத்துக்கிட்டா இவங்க இன்னும் கொஞ்சம் மாதங்கள்லயே ரொம்பவே இளமையா தோற்றமளிக்க முடியும்னு வயதானவர்கள் மூளை செலவை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிஜன் தெரபிக்கு ஒரு பேக்கேஜும் இவங்க நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அதாவது பத்து செஷனுக்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னும் அதே போல மூணு வருஷத்துக்கு இவங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஆக்ஸிஜன் தெரபி எடுத்துக்கிட்டா தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லி இவங்க ஏமாத்தினதா இந்த கேஸ விசாரணை செஞ்சுட்டு வரக்கூடிய சீனியர் போலீஸ் அஃபிஷியல் அஞ்சலி விஸ்வகர்மா சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல மூன்று தம்பதிகள் தானாகவே முன் வந்து ராஜீவ்குமார் மற்றும் ராஷ்மி துபே மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ராஜீவ்குமார் மற்றும் ராஷ்மி துபே ரெண்டு பேருமே இளமையான தோற்றத்துல இருக்கிறது போல டூப் போட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தினதாகவும் அதே போல ரேணு சிங் சண்டேல் அப்படிங்கிறவங்க இந்த கேஸ்ல அவங்க கிட்ட இருந்து பத்து புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை ராஜீவ்குமார் மற்றும் ராஷ்மி துபே ஏமாற்றி இருக்கிறதாகவும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த தம்பதி முப்பத்தி கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஆக்ஸிஜன் தெரப்பி கொடுக்கறதுக்கு ஆஃபர் மட்டும் நிர்ணயம் செஞ்சது மட்டும் இல்லாம நிறைய வாடிக்கையாளர்களை இழுக்கிறதுக்கு இது ஒரு பெருமிட் ஸ்கீமா மாத்திருக்காங்க அதாவது இப்போ ஒரு தம்பதி வராங்க அப்படின்னா அவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அடுத்த செஷன் இலவசமா பண்ணி கொடுக்கறதுக்கான ஆஃபர்களையும் கொடுத்திருக்காங்க போலீஸ் விசாரணையில இதுவரைக்கும் இந்த தம்பதி கிட்ட இருபத்தி ஐந்து தம்பதிகள் ஏமாந்துருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு